ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பூரியும் பூரி மசாலாவும் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதே ஒரு இடம் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 300 கிராம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 200 கிராம் வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த 300 கிராமுக்கு தகுந்தாற் போல் உப்பு எடுத்துக்கலாம். உப்பு எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் பிசைஞ்சோம்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் பிசைஞ்சா தான் மாவு வந்து நல்லா ஃப்ரீயாக நம்மளால் பிசைய முடியும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன கடாய் இருந்துச்சு, அந்த கடாயில் தான் வந்து இன்றைக்கி மாவு பிசைகிறேன். நீங்கள் எப்போ மாவு பிசைஞ்சாலும் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எடுத்தோடனே வந்து தண்ணியை வந்து கபகபம் கொட்டிட வேண்டாம். அப்புறம் வந்து பூரி வராது, அதை வந்து தோசை தான் ஊற்றணும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சுக்கலாம். போதும், இந்த தண்ணியிலே வந்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பின்னாடி ஒரு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரியோ சப்பாத்தியோ எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும், சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும். எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைகிறதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சிச்சு மாவு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேல் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் மசாலா வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதே ஒரு இடம் விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலில் மாற்றி மூடி போட்டுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து பூரி போடலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே வச்சுக்கேன். நான் உடனே தான் இப்போ பூரி போட போகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் பூரி போட்டுருவேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1/2 கிராம்பு கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசாலா சேர்த்துருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூரிக்காக மட்டும்தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து மாவு நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நான் வந்து ஒரு சின்ன கடாயை தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கடாயை வச்சிங்கன்னா பூரி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து பூரியை தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி வந்து பூரிக்கு தேய்க்கக்கூடாது. சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தேய்க்கணும். பூரிக்கு வந்து ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் நடுத்தரமாக தேய்ச்சி எடுக்கணும். இப்போ கரெக்டாக நான் தேய்ச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தேய்ச்சா தான் வந்து பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுன்னு உப்பி வரும். இப்போ நான் எண்ணெயில் போடுறேன் பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ரவை மாவோ அல்லது மைதா மாவோ எதையுமே சேர்க்கலை. கோதுமை மாவு மட்டும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து பூரி சுட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை மாவு சேர்த்து எப்படி பூரி சுடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெயே குடிக்கலை. சூப்பராக நம்ம பூரி வந்து பஃபியாக நல்லா பொசு பொசுன்னு வந்து உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த பூரி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் குடிக்காமே வந்து பூரி வரும். கோதுமை மாவு மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி பூரியை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் சின்ன சின்ன பூரியாக போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் அகலமான கடாயாக இருந்தால் கொஞ்சம் பெரிய பூரியாக போடலாம். பாருங்கள் இந்த பூரியும் பாருங்கள் எண்ணெய் பிடிக்காமல் எப்படி பஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து பூரி வந்து சூப்பராக வரும். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் வந்து மாவு பிசைஞ்சு பூரி சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அதே ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.